தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மே 15ஆம் தேதி முதல் ஆக்ஸிஜன் உற்பத்தி துவங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரித்து வருகிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு தடுப்பூசி ஆக்ஸிஜன் போன்றவை குறித்து விளக்கம் அளித்தார். அதில் மே 15ஆம் தேதி முதல் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் அதில் நாள் ஒன்றுக்கு 40 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் கிடைக்கும். எதிர்வரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு குறையாவிட்டால் 700 முதல் 800 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்படும் எனவும் தெரிவித்தார். அதை சமாளிக்கும் வகையில் மத்திய அரசு ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் ஆக்ஸிஜன் தேவை அதிகரிப்பதால் டிஆர்டிஓ மூலம் ஆக்ஸிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுத்தாா்.